ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்டிஏஎஸ் சேனல். இந்த சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் தமிழ்நாடு டிஇடி எக்ஸாம் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் தேவையான வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரடக்ஷன், இந்த லெசனில் உள்ள 2 மார்க் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் அடுத்த 5 கொஸ்டின் பார்ப்போம். முதல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் நேஷ்னல் இன்கம். டெஃபினேஷன் கொடுங்க. நேஷ்னல்னா கண்ட்ரி, கண்ட்ரியோட இன்கமுக்கு டெஃபினேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர், நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர், மெஷர்னா அளவு, ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டோட்டல் வேல்யூனா மொத்த மதிப்பு, எதோட மதிப்புனா குட்ஸ் பொருளோடதும், சர்வீசஸ் சர்வீசஸ்னா, இப்போ இதை புரிஞ்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வேணும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம்னா அந்த ஹோட்டல் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் சர்வீசஸ். ஒரு நாட்டுடைய வருமானம் என்னன்னா, ஒரு நேஷனல் இன்கம்னா என்னன்னா அது ஒரு மதிப்பு, என்ன மதிப்புனா டோட்டல் வேல்யூ, டோட்டல் மதிப்பு. அதை எப்படி மெஷர் பண்ணலாம்னா டோட்டல் மதிப்பு ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எவ்வளோ பொருள் ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ சர்வீசஸ் அந்த நாட்டில் கொடுக்குறாங்க. ஹோட்டல்ஸ் மூலையாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம் அப்படின்னாலும் அது பேரும் சர்வீஸ் தான், அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்கல்ல அதுக்கு பேரும் சர்வீசஸ் தான். இப்போ இதெல்லாம் ப்ரொடியூஸ்டு பை அன் எக்கனாமி, பை அன் எக்கனாமினா ஒரு பொருளாதாரத்தினால, ஒரு பொருளாதாரம்னா இப்போ இங்கே வந்து இந்திய பொருளாதாரம்னு அர்த்தம். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலத்தில், ஒரு கால அளவில், ஒரு கால அளவுன்னா என்னன்னா ஒரு வருஷம், நார்மலி எ இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019 இந்தியாவில் மொத்தம் உற்பத்தியான பொருளும், பொருள்னா குட்ஸ்னா ரொம்ப ஈஸி, காரு பைக்கு இன்னும் என்னென்ன பொருள்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அது எல்லாமே குட்ஸில் வந்துடும். சர்வீசஸ்னால் சர்வீஸ் கொடுக்கறது, ஹோட்டலில் போய் தங்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, அது எல்லாமே சர்வீஸில் வந்துடும். ஸோ குட்ஸு சர்வீசஸ் நார்மலி எ இயர், ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுவாங்க நார்மலாக, அதை தான் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், ஒரு கால அளவு அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் நேஷ்னல் இன்கம். காமனாக, காமனானா பொதுவாக, நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ கால்டஸ், அதை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ்னா மொத்தம் அர்த்தம், நேஷ்னல்னா கண்ட்ரி, கண்ட்ரியோட மொத்த ப்ராடக்ட்னா உற்பத்தி, அதுதான் இங்கே மீனிங்க. ஜிஎன்பி அதுக்கு ஃபுல் ஃபார்ம், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிஎன்பி. எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துருக்காங்க ஜிஎன்பி, ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட், ஒரு நாட்டோட டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா ப்ராஃபிட்னு அர்த்தம், லாபம்னு அர்த்தம். நேஷனல் இன்கம் ஒரு நாட்டோட வருமானத்தை ரெண்டு விதமா சொல்றாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்றாங்க, ஒரு நாட்டோட டிவிடெண்ட், டிவிடெண்ட்னா ப்ராஃபிட் லாபம்னு சொல்றாங்க. இப்போ இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண பொருள், இங்க இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன், இது எக்ஸாக்ட் வேல்யூலாம் கிடையாது, இதோட ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம நாட்டோட இந்தியாவோட வருமானம் பார்த்தீங்கன்னா பொருள் உற்பத்தி பண்ணதுனால 80 கோடி வருது அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு வருஷத்துக்கு. இவ்வளோலாம் கிடையாது, ஆயிரக்கணக்கான கோடியில் கிடைக்கும். நம்மளுக்கு புரியறதுக்காக இதை எழுதியிருக்காங்க, பொருள் மூலயமா 80 கோடி கிடைக்கும், சர்வீஸ் இப்போ ஹோட்டல்லாம் நம்ம போய் சாப்பிட்றது, அதனால நாட்டுக்கு வருமானம் வந்து 50 கோடி கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா, டோட்டல் வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டுத்தையும் சேர்க்கணும்னு அர்த்தம், ரெண்டுத்தையும் சேர்த்தா 130 கோடி வருது. இப்போ இதுதான் ஒரு நாட்டோட மொத்த வருமானம் ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு பேர் தான் நேஷனல் இன்கம். செகண்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை, மென்ட் பைனா அதோட மீனிங் என்னன்னு அர்த்தம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இது ஈஸி, கிராஸ்னா மொத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிராஸ்னா மொத்தம், டொமஸ்டிக்னா இப்போ இந்திய நாட்டுக்கு உள்ளாரேன்னு அர்த்தம், டொமஸ்டிக்னா ஒரு நாட்டில் அதுக்கு உள்ளாரே உற்பத்தி ஆகிற பொருள் தான் இங்கே மீனிங். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்தம் ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிறதுன்னு அர்த்தம். செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், இதுவும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனில் என்ன வித்தியாசம்னா, நேஷனல் இன்கம்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுவாங்க,
கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா அதே மாதிரி கணக்கு தான், ஆனா அது ஒரு நாட்டு உள்ளார மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணுவாங்க. இப்ப இங்க பாருங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவுட்புட்னா அதுல இருந்து கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரு பைக் அதெல்லாம் எடுத்துக்கலாம். சர்வீசஸ்னா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது, அதனுடைய அவுட்புட் அதோட மதிப்பு தான் இங்க மீனிங். இப்ப இதை பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அந்த பொருள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோம், அதை உற்பத்தி பண்றதுக்கு சில காரணம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கணும், அந்த ஃபேக்டரியை கட்டுறதுக்கு ஒரு நிலம் இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் காசு இருக்கணும், அந்த காசு நிலம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ்னா அதுக்கான காரணங்கள், அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான தேவைகள் ஃபேக்டர்ஸ், அது மூலமா தான் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதான் ஃபேக்டர்ஸ், லேண்டு நிலம் கேபிட்டல் காசு, அதுக்கு காசு செலவு பண்றாங்கல்ல அந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் குட்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா எதெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த பொருளை உற்பத்தி பண்றாங்கன்னு தான் மீனிங். வித்தின் த ஜியாகிராபிக்கல் பவுண்டரிஸ், வித்தின்னா ஒரு நாட்டுக்கு உள்ளாரன்றது தான் இங்க மீனிங். வித்தின் த ஜியாகிராபிக்கல் பவுண்டரிஸ், ஜியாகிரபி, ஜியாகிரபினா மேப் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, பவுண்டரிஸ்னா பார்டர்ஸ் எல்லைகள், ஒரு கண்ட்ரியோட எல்லைகள் ஜியாகிரபி மூலமா பார்க்கக்கூடிய அந்த எல்லைகள் உள்ளார. இப்ப இந்தியா மேப் எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு உள்ளார உற்பத்தி பண்ற பொருள் மற்றும் சர்வீசஸோட மொத்த மதிப்பு, மொத்த வேல்யூ தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்ப நேஷனல் இன்கம்னு பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துங்க, நம்ம வீட்டுக்கு வரும் வருமானம், அப்பா சம்பாதிப்பாங்க இல்ல அம்மா சம்பாதிப்பாங்க, அண்ணன் அக்கா அது மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிறது தான் நம்ம வீட்டோட வருமானம் நம்ம நாட்டுக்கு. அதே மாதிரி சம்பளம் எதுல இருந்தெல்லாம் வருதோ அதுக்கு பேர் தான் நேஷனல் இன்கம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினும் செகண்ட் க்வெஸ்டினும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஈஸியா படிச்சிடலாம், படிக்கிறது கஷ்டமே கிடையாது. நேஷனல் இன்கம்னா ஒரு நாட்டோட வருமானம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஒரு நாட்டுக்குள்ளார உற்பத்தி பண்ற பொருளோட மதிப்பு. தேர்ட் க்வெஸ்டின், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியோட முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. தேர்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் இதுல இருந்து இது வரைக்கும், இப்ப இதுல மொத்தம் ஏழு பாயிண்ட் இருக்கு, நான் ஏழு பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட் ஈஸியோ இல்ல ஸ்கூல்ல எது படிக்க சொன்னாங்களோ அதை படிச்சுங்க, ரொம்ப ஈஸி இந்த ஆன்சரு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, ஜிடிபியோட முக்கியத்துவம் என்ன, அது எதுக்கெல்லாம் உபயோகப்படுது, ரொம்ப ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் குரோத், எக்கனாமிக் குரோத்னா பொருளாதார வளர்ச்சி, நம்ம நாட்டோட பணம் பொருளாதாரம் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது. இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. 2017ல நம்ம நாட்டோட ஜிடிபி பொருள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மதிப்பு வந்து 100 கோடின்னு எடுத்துப்போம். 2018ல அது 90 கோடியா குறையுது, 2019ல அது 130 கோடியா 90 கோடியில இருந்து அதிகரிக்குது. இப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், 2017ல இருந்து 18 வரைக்கும் குறையுது, 18ல இருந்து 19ல அது அதிகமாகுது. அப்ப ஒரு நாட்டோட வளர்ச்சிய நம்ம படிக்க முடியும், ஸ்டடி அதை புரிஞ்சிக்க முடியும். செகண்ட், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இப்ப 130 கோடி அப்படின்றதான் ஜிடிபின்னு எடுத்துக்கணும், இது அளவு கிடையாது, இது நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான் எழுதியிருக்கேன். 130 கோடி அளவுன்னு எடுத்துக்கணும்னா அந்த 130 கோடி எப்படி மக்கள்கிட்ட பிரிஞ்சிருக்கு. இப்ப இதுதான் நம்ம நாட்டோட மொத்த ஜிடிபி, எவ்வளவு உற்பத்தி பண்றோன்றது தான், அது மக்கள்கிட்ட எல்லாருக்கும் சரிசமமா இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்காது. அதை இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அன்இக்குவல்னா ஈக்குவல்னா சரிசமமா, அன்இக்குவல்னா சரிசமம் இல்லாம, டிஸ்ட்ரிபியூஷனா பங்குட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல எல்லாம் நோட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க மக்கள்கிட்ட கவர்மெண்ட். அது அன்இக்குவலா இருந்ததுன்னா அதை இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பாயிண்ட், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே ஜிடிபி, அது வந்து காசை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்ப இன்ஃபிளேஷன்னா என்னன்னா பண வீக்கம், பணம் வந்து இப்ப நம்ம கையில மக்கள் கையில பணம் அதிகமா இருந்ததுன்னா, எல்லா மக்கள்கிட்டயும் சாதாரணமாவே பணப்புழக்கம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க, பண வீக்கம்னு சொல்லுவாங்க.
டீஃப்ளேஷன்னா பணம் சுருக்கம் சொல்லுவாங்க, அதாவது பணம் வந்து மக்கள் கையில வந்து சுருங்கிடும், அதாவது குறைவா தான் இருக்கும் அப்படின்றது மீனிங். அந்த பிரச்சனை பத்திலாம் ஜிடிபி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு வருஷம் வந்து 90 crore தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன், அப்ப அது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம நாட்டுல உற்பத்தி குறைஞ்சிருச்சு, அப்ப மக்கள் கிட்ட பணம் எல்லாம் கம்மியா இருக்கு, இப்ப 130 crore மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்றது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, இப்ப இந்த காசை வச்சு நம்மளுக்கு 130 crore 2019ல, இதே அமெரிக்காலாம் பார்த்தோம்னா 1000 crore அப்படிலாம் இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம கண்ட்ரியும் டெவலப்டு கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அந்த கண்ட்ரி கூடயும் அமெரிக்கா கூடயும் கம்பேர் பண்ண முடியும். நம்ம கிட்ட 130 crore அவங்க கிட்ட 1000 crore, அப்ப நம்ம இன்னும் வந்து எவ்வளவு கேப்ல இருக்கும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண முடியும். அடுத்தது எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர்னா வாங்கும் திறன். இப்ப மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருந்ததுன்னா அவங்களால அதிகமா வாங்க முடியும். அப்ப இன்ஃபிளேஷன் டைம்ல மக்கள் அதிகமா வாங்குவாங்க, டிஃப்ளேஷன் டைம்ல மக்கள் குறைவாதான் பொருள்லாம் வாங்குவாங்க, அதை இது மூலமா கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர்னா ரொம்ப ஈஸி, மக்களுக்காக இருக்கிறது, அதாவது கவர்மெண்டா நடத்துற செக்டர். ஜிடிபி அதிகமா இருந்ததுன்னா கவர்மெண்ட் நடத்துற செக்டர்லாம் காசு அதிகமா வரும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கவர்மெண்ட் நடத்துற கம்பெனின்னு இப்ப நீங்க புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கைட் டு எக்கனாமிக் பிளானிங். கைடுனா அது ஹெல்ப் பண்ணும் அர்த்தம், கைட் பண்ணும், நம்மள வழிகாட்டும். எதுக்கு? எக்கனாமிக் பிளானிங். இப்ப வந்து காசு வந்து மக்கள்கிட்ட குறைவா இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அதிகமா காசு தரணும், சலுகை தரணும். அப்ப நம்ம பொருளாதாரத்தை இது மூலமா பிளான் பண்ணலாம். இப்ப மக்கள்கிட்ட அதிகமா காசு இருக்குன்னா அவங்க கிட்ட இருந்து காசை டாக்ஸ் போட்டு வாங்கிக்கணும் நம்ம, அதான் இங்க மீனிங். 7th point திரும்ப சொல்றேன், கைட் டு எக்கனாமிக் பிளானிங்னா கைட்னா வழிகாட்டுறது, கவர்மெண்ட்டுக்கு வழிகாட்டும். இந்த ஜிடிபின்றது, ஜிடிபி அதிகமா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட அதிகமா காசு இருக்கு, அப்ப கவர்மெண்ட் அதிகமா டாக்ஸ் போட்டு அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்குவாங்க. இப்ப மக்கள்கிட்ட பணமே இல்லைன்னா டாக்ஸ் போட்டா கூட மக்களால கட்ட முடியாது, அப்ப டாக்ஸோட அளவு வந்து குறைச்சிடணும். அதுதான் எக்கனாமிக் பிளானிங், பொருளாதாரம் பிளான் பண்றது. டாக்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அதை ஜிடிபி மூலயமா ஜிடிபி வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும், கைட் பண்ணும், வழிகாட்டும் சொல்றாங்க. 4th question, வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டானா ஒருத்தவங்களோட, அதாவது ஒரு மனிதனோட சம்பளம் எவ்வளோ. பெர் கேபிட்டானா பெர் ஹெட்னு அர்த்தம், பெர் ஹெட். பெர் ஹெட்னா ஒருத்தவங்க தலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படின்றதான் இங்க மீனிங். நம்ம ஏற்கனவே நேஷனல் இன்கம்ன்றத படிச்சுட்டோம், அந்த நேஷனல் இன்கம் வச்சுதான் இங்க பார்க்க போறோம். முதல் இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறோம், அப்புறம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நேஷனல் இன்கம்னா நம்ம நாட்டில் மொத்தம் கிடைக்கிற சம்பளம்னு சொன்னேன், பொருள் விற்கிறதுனாலயோ இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அதன் மூலயமா கிடைக்கிற சம்பளம்னு சொன்னேன். அந்த நேஷனல் இன்கம் இப்ப 130 crore நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். அந்த 130 crore பாப்புலேஷன், நம்ம கண்ட்ரியோட பாப்புலேஷன் 130 crore அப்ராக்சிமேட்டா, அதால டிவைட் பண்ணோம்னா 130 crore மொத்த நேஷனல் இன்கம், அத எல்லாருக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுக்கறது தான் இங்க அர்த்தம். பாப்புலேஷன் அதாவது சரிசமமா பிரிச்சு பாக்குறாங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்றத டிவைட் பண்ணி பாக்குறாங்க, அவ்வளவுதான் ஈஸி. 130 crore மொத்தம் நேஷனல் இன்கம், 130 crore பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு சராசரியா வரும்னா 1 rupees வரும். இப்ப இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலா பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவில எவ்வளவுனா 90,000 இருந்து 1 lakh வரைக்கும். யோசிச்சு பாருங்க, 90,000 இருந்து 1 lakh வரைக்கும் ஒரு மாசத்துக்கு கணக்கு பார்த்தோம்னா, ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஆனா அது கேல்குலேஷன், சும்மா போட்டு பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க பாருங்க, பெர் கேபிட் இன்கம் ஆர் அவுட்புட் பெர் பர்சன், இதை புரிஞ்சுக்கங்க. அவுட்புட்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு அர்த்தம். பெர் பர்சன், ஒரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ அவுட்புட், எவ்வளோ காசு வந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்ப பெர் கேபிட்டா இன்கம் மூலயமா அது வந்து இஸ் அன் இண்டிகேட்டர், அது வந்து நமக்கு சொல்லும், இண்டிகேட் பண்ணும். To show the living standard of people. இப்ப 90,000 மக்களுக்கு ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னா அவங்களோட வாழ்க்கை தரம், லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள், மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு தெரியும். இப்ப அதுவே 1 rupee கிடைக்குதுன்னா அவங்களோட வாழ்க்கை தரம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு கண்ட்ரியில, இன் எ கண்ட்ரி, இட் இஸ் அப்டைன்ட், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருவோம், இட் இஸ் அப்டைன்ட். அப்டைன்னா அதை எப்படி கொண்டு வரலாம், எப்படி அது கிடைக்கும்னா நம்மளுக்கு.
பை டிவைடிங் இட்டுனா இங்க என்ன மீனிங்னா பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா பை டிவைடிங் நேஷனல் இன்கம் பை த பாப்புலேஷன் ஆஃப் அ கண்ட்ரி. நேஷனல் இன்கம் பாப்புலேஷனால டிவைட் பண்ணோம்னா பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும். ஈஸி இந்த க்வெஸ்டின். நேஷனல் இன்கம், ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம் எல்லாமே லிங்க்டு தான். ஸோ நேஷனல் இன்கம் பார்த்தோம், ஜிடிபி அது கூட சேர்த்து படிச்சிடும். நேஷனல் இன்கம் பார்த்தோம், பெர் கேபிட்டா இன்கம் அது கூட சேர்த்து படிச்சிடலாம். ஸோ ஈஸி. ஃபிஃப்த் க்வெஸ்டின், டிஃபைன் த வேல்யூ ஆடட் அப்ரோச் வித் தி எக்ஸாம்பிள். டெஃபினேஷன் கொடுங்க. வேல்யூ ஆடட், வேல்யூ ஆடட்னா நான் க்வெஸ்டின்ல இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வேல்யூ ஆடட் இது ஒரு மெத்தட்னு மட்டும் இப்ப புரிஞ்சுங்க. வேல்யூ ஆடட் மெத்தட் அப்ரோச்னா அந்த வழி, அந்த மெத்தட், அந்த மெத்தட டெஃபினேஷன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் இங்க பாருங்க. இதுல இன் த வேல்யூ ஆடட் இதுல ஆரம்பிச்சு எக்கனாமி வரைக்கும் முதல் எழுதிருங்க. எழுதிட்டு மேல இங்க ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டிருக்கோம்ல, இதை எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதணும். அப்பனா தான் இந்த க்வெஸ்டின் வந்து கொஞ்சம் தெளிவா உங்களுக்கும் புரியும், மார்க்கும் ஈஸியா கிடைக்கும். இப்ப இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன, வேல்யூ அடிஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி டெஃபினேஷன்லாம் பார்க்கணும்னா முதல் எக்ஸாம்பிள் படிங்க. எக்ஸாம்பிள் படிச்சாதான் டெஃபினேஷன்லாம் ஈஸியா புரியும். இப்ப இங்க பாருங்க, இதான் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் தான் இங்க வேர்டா கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் இந்த படத்துல பார்ப்போம். டீ பவுடர் கொடுத்துருக்காங்க, மில்க் கொடுத்துருக்காங்க, சுகர் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு டீ கிடைக்கும். டீ பவுடர், மில்க், சுகர் இது மூணுத்தையும் சேர்த்தா டீ கிடைக்கும். வேல்யூ அடிஷன்னா என்னன்னா வேல்யூ ஒரு மதிப்பு கூட்டு. தமிழ்ல மதிப்பு கூட்டுதல் அர்த்தம் மதிப்பை கூட்டுறாங்க. எதுக்கு மதிப்பை கூட்டுறாங்க, டீக்கு மதிப்பை கூட்டுறாங்க. பாலை மட்டும் போட்டா டீ கிடைக்காது, அப்ப அதுக்கு மதிப்பை கூட்டணும். அதுக்குதான் டீ பவுடர் போடுறாங்க. டீ பவுடரை மட்டும் போட்டா அது கசக்கும், அதனால இன்னும் மதிப்பு கூட்டணும். அதுக்குதான் சர்க்கரை சேர்க்கறாங்க, சுகர். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மதிப்பை கூட்டணும்னா நமக்கு டீ கிடைக்கும். இப்ப இதோட இந்த மூணுத்தையும் சேர்க்கிறோம்ல, எதை சேர்த்து நம்மளுக்கு ஃபைனலா ஒரு பொருள் கிடைக்குதோ, ஃபைனலா கிடைக்கிறதுக்கு பேர் ஃபைனல் குட். எதெல்லாம் சேர்க்கிறோமோ அதுக்கு பேர் இன்டர்மீடியட் குட். இன்டர்மீடியட் குட்ஸ் இங்க ப்ளூரல்ல நிறைய இருக்கு. வேல்யூ ஆடட் அப்ரோச், மதிப்பு கூட்டுறோம், கடைசியா ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு நம்ம மதிப்பு கூட்டுறோம். இப்ப இங்க பாருங்க, இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் போட்டிருக்கேன். மேல 2 ரூபா டீ பவுடர், ஒரு கப்புல இருக்கிற டீ பவுடர் வந்து 2 ரூபான்னு எடுத்துப்போம். மில்கோட அளவு வந்து 6 ரூபான்னு எடுத்துப்போம். இந்த டம்ளர் அளவு சக்கரை அதே மாதிரி ஒரு கப்புக்கு வந்து 2 ரூபான்னு எடுத்துப்போம். இப்ப 6+2 8, 8+2 10. இப்ப மொத்தம் வந்து அந்த டீயோட விலை வந்து 10 ரூபா. இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இதை தான் வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. இவ்வளோ விலைய கூட்டி இது மாதிரி கண்டுபிடிப்பாங்க. இப்ப இங்க பாருங்க, முதல் வந்து நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம், அப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு டைம் பார்ப்போம். இந்த வேல்யூ ஆடட் அப்ரோச் இந்த மெத்தடு படி த வேல்யூ ஆடட் பை ஈச் இன்டர்மீடியட் குட். வேல்யூனா மதிப்பு, ஆடட் ஆடட்னா அது கூட சேர்க்கறது, ஆடட் பை ஈச் இன்டர்மீடியட் குட். இப்ப நம்ம இங்க மூணு பொருள் பார்த்தோம், அந்த மூணு இன்டர்மீடியட் குட்டும் அதோடைய மதிப்பை இஸ் சம்டு, சம்டுனா ஆட் பண்றது, டு எஸ்டிமேட் கண்டுபிடிக்கிறது த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட். ரொம்ப ஈஸி. கடைசியா கிடைக்கிற பொருளோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்த்தோமோ அதோட மதிப்பை ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The sum of the value added by all the intermediate goods used in the production. Production-னா உற்பத்தி. ஆட் பண்றோம்ல இந்த இன்டர்மீடியட் குட்ஸ், அந்த மூணு பொருள் சேர்த்தோம்ல அதை எல்லாத்தையும் ஆட் பண்றோமா, அந்த மூணு பொருள் தானே ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணாங்க, அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு gives us the, நமக்கு என்ன கொடுக்கும்னா total value of the final goods produced in the economy. இப்ப நம்ம இங்க வந்து ஒரு டீயை வச்சு பார்த்தோம், டீ வச்சு பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிள். இதே வந்து ஒரு நாட்டுக்கே பொருந்தும். ஒரு நாட்டில் எத்தனை பொருள் தயாரிக்கிறாங்களோ அத்தனை பொருளுக்கும் என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அந்த பொருளை தயாரிக்கிறாங்க. இப்போ ஒரு கார் டயரு இல்லை ஒரு காரு, ஒரு பைக்கு அதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு சில பொருள்லாம் சேர்த்துருப்பாங்க. அந்த பொருளோட மதிப்பு தனித்தனியாக, ஸ்பேன் ஸ்க்ரூவோட விலை இவ்வளோ, இரும்போட விலை இவ்வளோ, அது மாதிரிலாம் ஆட் பண்ணோன்னா கடைசியாக அந்த பைக்கோட விலை இல்லை காரோட விலை கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வேல்யூ ஆடட் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, அதை தான் இங்கே எழுதணும். ஏ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு யூ இன் அ ஹோட்டல் இஸ் அ ஃபைனல் குட். நம்ம ஹோட்டல் போனோம்னா ஒரு டீ நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்கன்னா, சர்வ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஃபைனல் குட், கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால்
அதில் யூஸ் பண்ண குட்ஸ், அதாவது டீ பவுடர், மில்க், சுகர், அதுக்கு பேர்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த படத்தை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த கேள்வி எழுதிடலாம், படத்தை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்டிஏஸ் சேனல் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஹிஸ்டிஏஸ் சேனலில் இருக்க வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது வீடியோ போடணுனாலும் கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.